பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றும் தா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான நம்முடைய குகை பகுதியிலே பேசுவதற்கு அடியேனுக்கு இப்பொழுதுதான் வாய்ப்பு கிட்டி இருக்கின்றது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன நிறைவோட இந்த மேடையில நான் பேசுறேன். நம்முடைய சேலத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா அது நம்ம குகை மாரியம்மன் காளியம்மன் திருவிழாதான். நம்ம சேலத்துக்கு ஒரு அடையாளம், நம்ம சேலத்து மக்களினுடைய கெத்த காமிக்கக்கூடிய பண்டிகைன்னா அது இதுதான். சும்மா சொல்லிடக் கூடாது. நம்ம சேலம் மக்கள் எல்லாருமே அப்படியே ஜே ஜேன்னு கொண்டாடக்கூடிய பண்டிகை. நம்ம சேலமே ஒரு மூணு வாரத்துக்கு விழா கோலம் கொண்டு இருக்கும். அது இந்த குகை ஏரியாலாம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் லைட்டு தான். இந்த நைட் டைம்லாம் வந்து பாக்கிறதுக்கு ஜகஜோதியா இருக்கும். இன்னும் நம்ம வண்டி வேடிக்கை சொல்லவே தேவையில்லை. வண்டி வேடிக்கைக்கு போனா நம்ம நடந்து போகணும்லாம் அவசியமே கிடையாது, அவங்களே இழுத்துட்டே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து வண்டி வேடிக்கை வேடிக்கை பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான திருவிழானா அது நம்ம சேலம் குகை மாரியம்மன் காளியம்மன் திருவிழா தான். ரொம்ப சீரும் சிறப்புமா நடக்கக்கூடிய திருவிழா, இலக்கிய விழா இது. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, 51 வருஷம் இந்த விழாவை சீரும் சிறப்புமா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒத்துமையா இருந்தாதான் இந்த விழாவை இந்த அளவுக்கு 51 வருஷம் நடத்த முடியும், தொடர்ந்து நடத்த முடியும். அது அந்த அன்னையினுடைய அருள். அதோடு சேர்த்து இத்தனை ஆண்டுகள் மிக சிறப்பாக இந்த இலக்கிய விழாவினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் குகை இலக்கிய நண்பர்கள் குழுவினருக்கு உங்களுடைய பலத்த பாராட்டுகள், உங்களுடைய மிகப்பெரிய கைத்தட்டல்களோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தொட்டுங்க. அவங்களுக்கு முறை சொல்லிட்டாங்க, தீதும் நன்றி. இந்த வாக்கியத்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குல்ல நமக்கு எல்லாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, எங்கேயோ 6 கிளாஸ் பாட புத்தகத்திலயோ 7 கிளாஸ் பாட புத்தகத்திலயோ படிச்சிருக்கோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா யார் எழுதினாங்க அப்படின்னா, கணியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய வரி இது. சங்க இலக்கியத்துல, சங்க தமிழ் இலக்கியத்துல புறநானூற்றிலே இருக்கக்கூடிய ஒரு வரி. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நன்மைகளும் சரி தீமைகளும் சரி, அது பிறரிடத்தில் இருந்து வருவது அல்ல, அது அவனையே சார்ந்தது. அதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி அது மத்தவங்க கிட்ட இருந்து வரல, அது நம்மிடத்தில் இருக்கக்கூடியது, நம்முடைய வினை பயன்தான். நாம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஆக அதை வைத்துத்தான் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதினார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று. ஆனா இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு இது அது கிடையாது. நான் முதலிய சொல்லிடுறேன், நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லுவார். நடப்பது எல்லாம் அப்படின்னு சொன்னா அத நன்மையும் அடங்கும் தீமையும் அடங்கும். நடக்கிற நன்மையும் சரி தீமையும் சரி ரெண்டுமே நன்மைக்கு தான். நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில ரொம்ப அருமையா சொன்னார். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், என்ன கேட்டேன், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். அந்த கேள்வி இன்னொரு டைம் திரும்ப கேட்கலாம், பதில் சொல்லிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரி, அடுத்து எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்களா? எல்லா என்னங்க, நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், இப்போ எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்களான்னு கேக்குறேன். இருக்கீங்களா? தெரியல. இந்த கேள்விக்கு பதில் நீங்க மனசுலயே சொல்லிக்கோங்க. நம்ம யாரு அப்படிங்கறது நமக்கு தான் தெரியும், அது உங்க மனசாட்சியோட அந்த பதில வச்சுக்கோங்க, வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த கேள்விக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனும் எல்லா இடத்திலையும் எல்லா விதத்திலையும் 100% சரியாக இருக்க முடியாது.
எந்த ஒரு மனிதனும் எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலயும் 100% சரியா இருக்க முடியாது. மனுஷன் அப்படின்னா குத்தம் குறை இருக்கதான் செய்யும். இது மனிதனினுடைய இயல்பு. இட்ஸ் எ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இதை மாத்த முடியாது. தப்பு பண்ணாத மனுஷன் கிடையாது. ஆக எல்லா நல்லவனுக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருப்பான். எல்லா நல்லவனுக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருப்பான். எல்லா கெட்டவனுக்குள்ளயும் ஒரு நல்லவன் இருப்பான். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லா நல்லவனுக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருப்பான். எல்லா கெட்டவனுக்குள்ளயும் ஏதோ ஒரு மூலையில நல்லவன் இருப்பான். சூழ்நிலைதான் ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுகின்றது. உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாவே சொல்றேன், உங்களை குழப்ப விரும்பல. கூடி பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, பாரதிதாசன் பாடினர், தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போ. எப்படி? நல்லா தலை முழுக்க எண்ணெய் வச்சு, நல்லா தலையில தேங்காய் எண்ணெய் வச்சு, நேர் வகுடி எடுத்து, ரெண்டு பக்கமும் ரெட்டை ஜடை போட்டு, ரிப்பன் கட்டி, சீசனுக்கு வரக்கூடிய அழகழகான பூவெல்லாம் ஜடையில வச்சுட்டு பாடசாலைக்கு போகணுமா? இந்த சீனெல்லாம் 96 ஜானுவோட முடிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கூட ஸ்டைலா தான் போறாங்க. அப்ப காலேஜுக்கு போற பிள்ளைங்க நாங்க ஸ்டைலா போகுமா மாட்டோமா? போ. இப்ப காலேஜுக்கு போறோம், என்னதான் நம்ம வந்து இப்படிதான் இருப்போம் அப்படின்னு இருந்தாலும் அங்க போன உடனே அங்க இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து, இந்த பிள்ளைங்க இப்படிலாம் ட்ரெஸ் பண்றாங்கப்பா, இங்க இப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம வீட்டுல கேக்குது இல்ல, அம்மா காலேஜ்ல இப்படிதான் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்களா, இப்படிதான் போன் எல்லாம் வச்சிருக்காங்க, எங்களுக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? இந்த சூழ்நிலை மாற்றுகின்றதா? இப்ப நான் கூட ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு பக்தினா பிடிக்கும், பட்டை போடுவேன். இதே கெட்டப்பட என்னுடைய காலேஜுக்கு நான் போக முடியுமா? கலாச்சி தள்ளிடுவாங்க. அது அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறோம். இது நான் சொன்னது சும்மா ஒரு தோற்றத்தை வைத்துதான் சொன்னேன், வெளி தோற்றத்தை மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா இந்த சமூகம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ஒரு மனிதனினுடைய தோற்றத்தை மட்டுமல்ல அவனினுடைய அடிப்படை குணத்தையே அப்படியே மாற்றிவிடும். அவனுடைய கேரக்டரே மாத்திடும். வாய்ப்பு இருக்குது. ஐயோ இந்த உலகத்துல இந்த சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்களா, எல்லாருமே கெட்டவங்களா அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சாதாரணமாவே இருக்கலாம், நம்ம நம்மளாவே இருக்கலாம். நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, இறைவனினுடைய படைப்பில் 100% யாராலையும் சரியா இருக்க முடியாது. 100% சரியா இருக்க முடியல. நான் யார சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? கிருஷ்ண பரமாத்மா. பல சூழ்ச்சிகள், துணையோ சூழ்ச்சி, எல்லாமே அவர் தான் பண்ணுவார். எல்லாமே அவருக்கு தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறது. இன்ச் பை இன்ச் அவருக்கு நல்லாவே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி அமைதியா இருப்பார். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பார். நம்ம கிருஷ்ணனை நினைச்சிட்டு இருப்போம், உத்தமன் உத்தம புருஷன். சூழ்ச்சிக்காரனே அவன் தான். சகுனிதான் சூழ்ச்சிக்கு அதிபதி நினைச்சிட்டு இருப்பான். கிருஷ்ணன் டபுள் சகுனி, ட்ரிபிள் சகுனி, அந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணுவார். இந்த பாரதத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, பாரதத்தை நன்கு படித்து ருசித்தவர்களுக்கு என்னுடைய கருத்து ஒத்து போகும். மேலோட்டமா படிச்சா என்னடா இந்த புனி இப்படி சொல்லுது நினைப்பீங்க. பாரதத்தை நன்கு படித்து உணர்ந்தவர்கள், அதனை ருசித்தவர்களுக்கு இந்த கருத்து ஒத்து போகும். பாரதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இவர் நல்லவன் இவன் கெட்டவன் என்று யாரையும் பிரிக்க முடியாது. இவன் கெட்டவன் இவன் நல்லவன் என்று யாரையும் பிரிக்க முடியாது. அவரவர் சூழ்நிலைக்கு அவரவர் நல்லவர், அவங்கவங்க சூழ்நிலைக்கு அவங்கவங்க நல்லவங்க. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஒரு எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மகாபாரதத்துல துரியோதனன், துச்சாதனன், சகுனி, இந்த கௌரவர்கள் டீம், இவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பாண்டவர்கள் அவங்களுடைய டீம், அவங்க அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்களை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லாருமே நல்லவர்கள். இந்த சினிமாவெல்லாம் பார்த்து பார்த்து, இந்த சீரியல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே நம்ம மனசுல அது பதிஞ்சிருச்சு. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த விஜய் டிவில போட்ட மகாபாரதம் எல்லாம் பார்த்து பார்த்து கடைசியில அதை எடுத்து படிக்கும் பொழுதுதான், ஆழ்ந்து படிக்கும் போதுதான் எனக்கும் புரிஞ்சுது. ஆக அவரவர் சூழ்நிலைக்கு அவரவர் நல்லவர்கள். இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் பிரிக்க முடியாது. நாம கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய துரியோதன் எப்பேற்பட்ட நல்லவன் தெரியுமா? அவன் பாண்டவர்களுக்கு
அவனுக்கு மட்டும்தான் எதிரி, பாண்டவர்களை தான் அவன் எதிரியாக கருதினான். மற்றபடி அவனிடத்தில் அடிப்படை குணங்கள் எல்லாமே நல்லதாக தான் இருந்தது. இது நானா வந்து விடக்கூடிய ரீல் கிடையாது, புத்தகத்துல ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஆனந்த நீலகண்டன் என்கின்ற ஆசிரியர் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறார். என்ன சம்பவம் அப்படின்னா, துரியோதனன் அஸ்வத்தாமன் கர்ணன், துரியோதனன் அஸ்வத்தாமன் கர்ணன் மூணு பேருமே வேட்டையாடுவதற்காக போறாங்க. போயிட்டு வேட்டையெல்லாம் ஆடிட்டு ரொம்ப களைப்பாயிடுச்சு, தண்ணி தாகம் எடுத்துக்குச்சு, ரொம்ப தண்ணி தாகம், உயிரே போயிடும் போல அந்த அளவுக்கு இருக்கு. தண்ணி எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பாக்குறாங்க. கடைசியில ஒரு கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க. அந்த கிராமத்துக்குள்ள வந்து, யாராவது எங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியுமா, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்களேன், யாராவது தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேருமே கத்தி கத்தி கேக்குறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே டக்கு டக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவங்க கத்துறத கண்டுக்கவே கிடையாது. அவங்க ஒரு அரசன் வந்து தண்ணி கேட்கறான் அப்படின்னு அவங்க பார்க்கவே இல்லை. ஊர் மக்கள் எல்லோருமே அவங்க வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே, ஐயோ உயிரே போற மாதிரி இருக்கு, எங்களுக்கு யாராவது தண்ணி கொடுத்து உதவி பண்ணுங்களேன், எங்க நாக்கெல்லாம் வறண்டு போச்சு அப்படின்னு கத்தும் பொழுது, ஒரே ஒரு பாட்டி மட்டும் வெளியே வந்து தண்ணியும் அவள் வீட்டிலே இருந்த கொஞ்சம் பழைய சாதம் அதையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. கொடுத்த பிறகு துரியோதனனும் அஸ்வத்தாமனும் கர்ணனும் மூன்று பேருமே அதனை தண்ணியை குடிச்சிட்டு அந்த பழைய சாப்பாடையும் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு திருப்தியானாங்க, தாகம் தீர்ந்தது. இப்ப அந்த பாட்டி சொன்னா துரியோதனன் கிட்ட, அப்பா என்ன நீ என்ன கொன்னுடு அப்படின்னு சொன்னான். இந்த பாட்டி நீ என்ன கொன்னுடு அப்படின்னா, இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பாட்டி, எங்களுக்கு தண்ணி கொடுத்த தெய்வம் நீ, எங்க தாகத்தை தீர்த்த தெய்வம் நீ, உன்னை போய் கொல்ல முடியுமா, என்ன பேசுற நீ, நீ எங்களுக்கு தெய்வம். அதுக்கு அந்த பாட்டி சொன்னா, அப்பா எங்களுடைய ஊர்ல ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்குது, எங்க ஊர் மக்கள் எல்லாம் நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், நாங்கள் யாராவது ஒரு அரசனை பார்த்து விட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு அரசன் எங்களை நேருக்கு நேர் பார்த்து விட்டாலோ நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம், இதுதான் எங்களுடைய ஊரின் வழக்கம், நீ என்ன கொண்டுடு, நான் உனக்கு தண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றா. சரி பாட்டி, நீ தற்கொலை பண்ணிப்ப, இது உங்களுடைய ஊர் வழக்கமாக இருக்கிறதே, எதுக்காக நீ வந்து எங்களுக்கு தண்ணி கொடுத்த? அப்பா நீ என் பிள்ளை மாதிரி, நீங்க மூணு பேரும் என் பிள்ளை மாதிரி இருக்கீங்க, என் மைய மாதிரி இருக்கீங்க, நீங்க உயிர் போகுது அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது ஒரு அம்மா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், அவ என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்க உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வெளியில வந்தேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றா. மூணு பேருமே அப்படியே சாஸ்தாங்கமா அந்த பாட்டியினுடைய கால விழுந்து வணங்கினாங்க. மூணு பேருமே அப்படியே இந்த பாட்டியினுடைய கால விழுந்து வணங்கினாங்க. துரியோதனன் யார், ஒரு அரசன், அவனுக்கு ஆணவம்ன்றது கண்டிப்பா தலையில இருந்ததுதான். அப்படி இருந்தும் கூட எதுவுமே மனசுல வச்சுக்காம அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு மக்கள் இனத்திலிருந்து வந்து அந்த பாட்டியினுடைய காலையே விழுந்தான். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு இருக்கணும், சாதாரணமா வந்துடாது. அத அந்த பாட்டி சொன்னா ஊர் மக்கள் எல்லோருமே கூடிட்டாங்க. இந்த பாட்டி சொல்கிறாள், துரியோதனா இத்தனை காலம் நாங்கள் ஒரு அரசனை தான் பார்த்திருக்கிறோம், அரசனை தான் நான் தூரமா இருந்து பார்த்திருக்கிறேன், ஆனா இப்பொழுதுதான் நானும் சரி என்னுடைய ஊர் மக்களும் சரி அரசன் என்கின்ற உடையிலே ஒரு நல்ல மனிதனை பார்க்கின்றோம். அக துரியோதனா நீ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தல. அந்த ஊர் மக்கள் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் மூணு பேருக்குமே கோவில் கட்டுறாங்க. கோவில் கட்டி இந்நாள் வரைக்கும் துரியோதனனுக்கு பண்டிகை நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல அந்த கிராமத்தினுடைய பெயர் இடுக்கி அப்படின்னு பேரு, கேரளா பக்கம் இருக்கு இடுக்கி என்கின்ற கிராமம். அங்க துரியோதனுக்கு அஸ்வத்தாமனுக்கு கர்ணனுக்கு மூணு பேருமே கோவில் கட்டிருக்காங்க. இந்நாள் வரைக்கும் அவங்கள தெய்வமா வழிபட்டு அவங்களுக்கு பண்டிகை நடத்துறாங்க. அவ்வளவு ஒரு வளம் பொருந்திய நாடு. ஆஹா, துரியோதன இப்படியெல்லாம் நல்லபடி ஆட்சி பண்றானா, அந்த அளவிற்கு வளம் பொருந்திய நாடு. கிருஷ்ணனே அதிர்ந்து போயிட்டார். அந்த அளவிற்கு சீரும் சிறப்புமாக ஆட்சியை நடத்தினான் துரியோதன். ஆக அவன் ஒரு நல்ல அரசன். அடுத்து ஒரு நல்ல பிள்ளை, பெற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளை அவன். பெற்றவர்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் மதிக்கக்கூடிய நல்ல பிள்ளை, மற்றவர்களையும் பெற்றவர்கள் போல மதிக்கக்கூடிய பிள்ளை. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, குந்தி தேவி அம்மையார், குந்தி இருக்காங்க. குந்தி யாரு, பாண்டுவினுடைய மனைவி, துரியோதனனுக்கு சித்தி.
துரியோதனனுக்கு சித்தி அப்படிங்கறத விட குந்தி பாண்டவர்களினுடைய அம்மா. பாண்டவர்களினுடைய அம்மா எப்படி? துரியோதனுக்கு எதிரியினுடைய அம்மா இல்லையா, எதிரிகளினுடைய அம்மா. அப்ப துரியோதனன் என்ன பண்ணிருக்கலாம் நினைச்சிருந்தா, அந்த அம்மாவை தரக்குறைவா பேசியிருந்திருக்கலாம், சித்திரவாதம் பண்ணிருந்திருக்கலாம். ஆனா அப்படிலாம் பண்ணல. பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோத்து போய் 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு அந்நியாத வாசமும் சென்றார்கள். அப்படி போகும் பொழுது குந்தி தேவி அம்மையார் பாண்டவர்களோட போல அரண்மனையில தான் இருந்தா, துரியோதனனுடைய அரண்மனையில தான் இருந்தா. இப்ப துரியோதனன் நினைச்சிருந்தா அந்த அம்மாவை ஜெயில போட்டிருக்கலாம், சிறையில போட்டிருக்கலாம், இல்ல தரக்குறைவா மரியாதை குறைவா நடத்திருக்கலாம். ஆனா துரியோதனன் அப்படி பண்ண கிடையாது. தன்னுடைய பெற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு மரியாதை கொடுத்தானோ, தன்னுடைய பெற்றவர்களை எந்த அளவிற்கு சகல வசதிகளோடு நடத்தினானோ, அதே அளவிற்கு மரியாதையும் அதே அளவிற்கு வசதிகளையும் குந்தி தேவி அம்மையாருக்கு செய்து கொடுத்து அந்த அம்மாவை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டான். இந்த காலத்துலாம் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, நம்மள நல்லபடியா பார்த்த பெத்தவங்களையே ஆசிரமம், அநாத ஆசிரமம், முதியோர் இல்லம் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்காங்க. இதுதான் கலிகாலம். ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெற்றவர்களை கைவிட்டு விட்டு நீங்க என்னதான் கோவில் குளம்னு ஏறி இறங்கினாலும் எந்த சாமியுமே கண் திறந்து பார்க்காது. நம் கண் முன்னே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா அது பெற்றவர்கள் மட்டும்தான். முதல்ல அவங்களை மதிங்க, அவங்களை வணங்குங்க. அங்க துரியோதனன் பெற்றவர்களை மட்டுமல்ல மற்றவர்களை கூட பெற்றவர்கள் போல மதித்த ஒரு நல்ல பிள்ளை. அடுத்து நல்ல ஒரு கணவன். பானுமதி அம்மையாரும் கர்ணனும் பகட விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க அந்த காட்சியை, கர்ணன் திரைப்படத்திலே பாத்திருப்பீங்க. ரெண்டு பேரும் பகடை விளையாண்டு கொண்டு இருப்பார்கள். பெண்களுக்கு பொதுவா ஒரு விளையாட்டுல தோத்துட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால ஏத்துக்க முடியாது, அந்த மனசு கிடையாது. அப்படியே போக்கு காட்டி ஜாதகம் காட்டி, ஏ இது போகாட்டமா போங்க நான் வரல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகதான் பாப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த அம்மா பண்ணான். இவளுக்கு தோல்வி என்பது நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பானுமதி அம்மா என்ன பண்ணா, அட போங்கண்ணா அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு காட்டி எழுந்திருக்கா. அப்படியே கர்ணன் எதேர்ச்சியா கையை நீட்டி, ஹே நில்லு போகாத அப்படின்னு கையை நீட்டுற. நீட்டும் பொழுது என்ன ஆகுது, அந்த அம்மாவோட உடையில இருந்த பானுமதியினுடைய உடையில் கோர்க்கப்பட்டிருந்த அந்த மணி முத்துக்கள் அருந்து போய் சிதறி விழுந்துச்சு, முத்துக்கள் எல்லாம் சிதறி விட்டது. இந்த சீன், இந்த காட்சியை அப்படியே துரியோதனன் பார்த்துட்டார். இந்த இடத்துல என்ன சார் பேச முடியும், தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இல்லையா? கர்ணனோ அல்லது பானுமதியோ ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் இல்லப்பா இப்படிதான் நடந்துச்சுன்னு அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாய் வந்தாலே துரியோதனை ஏதாவது தப்பா முகசொழிப்பு காட்டிட்டான்னு வைங்களேன், எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இருந்த அந்த நட்பே போச்சு. ஆக ரெண்டு பேருமே என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. இந்த காட்சியை துரியோதனன் பார்த்தான். துரியோதனன் என்ன தெரியுமா சொன்னான், மடந்தை பொன் திரு மேகலை மணி உகவே, மடந்தை பொன் திரு மேகலை மணி உகவே, மாசரத்திகளும் ஏகாந்த இடம் தனி புரிந்தே நான் அயர்ந்திருப்ப, எடுக்கவோ கோக்கவோ என்றான், எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். நண்பா ஏன் நிறுத்திட்ட விளையாடு, உன் தங்கச்சியோட தான் விளையாண்டுட்டு இருக்க, நீ விளையாடு. ஏன் சிதறி போன அந்த முத்துக்கள் எல்லாம் சிதறிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா, அதனால விளையாட்டை நிறுத்திட்டீங்களா? நான் இருக்கேன், நான் எடுத்து கோத்து கொடுக்குறேன், நான் எடுத்து கோத்து கொடுக்கிறேன், நீங்க விளையாடுங்க அப்படின்னு. இந்த சம்பவத்திற்கு பிறகு துரியோதனன் தன் மனைவி இடத்தில் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க கிடையாது. இந்த மாதிரி ஒரு கணவன் எந்த பெண்ணிற்கு கிடைப்பான்? மனசுல எந்த ஒரு அழுக்குமே இல்லாம சிரிச்ச முகத்தோட சொன்னா, நான் எடுத்து கோத்து கொடுக்கிறேன், நீங்க விளையாடுங்க அப்படின்னு. அவன் நல்ல ஒரு கணவன். அடுத்து கர்ணனுக்கு